படம் நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு, பிஜிஎம் சூப்பராக இருக்கு. பட்டு கதவைஸ் கொஞ்சம் ஒன் டைம் பார்க்கலாம், கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். பட் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. ஜெயம் ரவி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருல. இல்லைண்ணா அந்த மாதிரி இருக்காதுண்ணா, அந்த மாதிரி இருக்காது. பட் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த போலோக மாதிரி நெகட்டிவ் ஃபேட்டில் இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நல்ல மாதிரி போவார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கெட்ட மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தெரிய வரும். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா, ரொம்ப கம் பார்க்கலாம். இல்லைண்ணா பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஆ, அவங்களும் நல்லா இருந்துச்சுண்ணா. அவங்க அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, லவ் 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 மாதிரி வரல, கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஆ, இருக்குண்ணா, அதில் அவங்களுக்கு ரோல் தனியாக ரோல் இருக்குது. என்னங்கண்ணா அவர்? ஆ, அவர் பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். ஓரளவுக்கு பரவாயில்ல பிரதர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவர் பூலோகம் எடுத்திருந்தாரு, அதே ஒரு நேச்சர் ஆஃப் அதே ஜானரில் போகிற மாதிரி தான் இருக்கு படம். என்ன ப்ளஸ்ஸுனா, ஜெயம் ரவி மட்டும் தான் ப்ளஸ்ஸு, எல்லா ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த பூலோகம் படம் எடுத்தாங்க இல்லையா, அதில் இருக்க மேஜர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆக்டிங்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஜானர் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டோரி இன்னும் லென்த்தாக வளர்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் என்ன ஸ்டோரினே புரிய வந்தது. அதுவும் இல்லாமல் திடீர் திடீர்னு ஃபைட் சீன் வருது, திடீர் திடீர்னு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபிஷியாக இருக்கிற மாதிரி. ஸ்டோரி ஒரே லைன் அப்பில் போகிற மாதிரி இல்லை, அது டக்குன்னு வந்து புரிஞ்சிக்க முடியல. ஒரு ஃபாஸ்ட்டாக போகுது, திருப்பியும் ஃபிஷியாக ஆகுது, திருப்பியும் ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் பிரதர், அது எப்படின்னா பூலோகமில் வந்து எப்படி த்ரிஷாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லை பிரியா பவானிசங்கர் வச்சுருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே அதில் இருக்க மேஜர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இதில் வந்துட்டாங்க. அதே ஜானரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக கூட வந்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிங் ஆஃப் இந்தியன் ஓஷன் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பிளாக் பஸ்டராக ஒரு நேம் கொடுக்கும், பட் அதே பூலோகம் ஜானர்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பூலோகம் எந்த அளவுக்கு ரன் ஆச்சோ அந்த அளவுக்கு ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக. அவங்க அவ்வளோவா ரோல் இல்லைண்ணா அவங்களுக்கு, கம்பேர் பண்ணும்போது அவங்க சும்மா ஏதோ வந்துட்டு போறாங்க. இது ஓகே தான். படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, அவ்வளோதானா? கம்பேக் ஃபிலிம்னா புரியல, எப்படி கம்பேக் ஃபிலிம் வேணும்? அவர் வந்து இருங்கண்ணா, அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுறவர். அவர் வந்து கம்பேக்லாம் இது பண்ண முடியாது. புரியுது, தாராளமாக பார்க்கலாம் ஃபேமிலியோடனா. நல்ல படம் தான் இது. வந்து இப்போது அயோத்தின்னு ஒரு படம் ஹியூமனிட்டிக்காக வந்தது, இதுவும் அதே மாதிரி தான் ஹியூமனிட்டிக்காக இருக்கும். அவர் வந்து ஒரு ஹார்பரில் வேலை செய்கிற, அவ்வளோதான். அதிலே கொடுத்துருப்பாங்கண்ணா டைட்டில், இதை கிங் ஆஃப் இந்தியன் வெர்ஷன், அது நல்லா சூட் ஆகிருக்கும் அதுக்கு. அவங்க ஸ்பேஸ் நல்லா இருக்கு. தனியார் ரவிச்சந்திரன் அவங்களுக்கு வந்து சின்ன ஸ்பேஸ் தான், அது ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி இருக்குது, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னா ஜெயம் ரவி ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல எடுத்துகிட்டு போய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சாம்சிஎஸ் பிஜிஎம் அது சூப்பராக இருந்தது. சரி, நல்லா நடிச்சிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் பார்க்கலாம் ப்ரோ. பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா, செகண்ட் ஹாஃப் ஏற்றுறதும் இருக்கிறதுமா இருக்குது. ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். குட் மேம், ஓகே தான், நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஒன் டைம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிறிஸ்பாக நல்லா எடுத்துன்னு போய்க்கிறாங்க. நியூ எக்ஸ்பெரிமெண்ட், ஜெயம் ரவி நல்லா நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. அப்புறம் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, அந்த சூப்பர். இப்போ பார்த்தேன் இன்னைக்கு, ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். அது உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா நாயகன் தான் நம்பர் ஒன்று. அப்புறம் வந்து கேஜிஎஃப் அது கொண்டு வரலாம். மூணாவது சிட்டிசன், அதாவது இந்த கடல் ஓரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் அகதியெல்லாம் வந்து ஒதுங்குவாங்கள்ல, இதை ஒரு லைனை தான் கொண்டு போகிறாங்க. கப்பல், கப்பலில் கொண்டு போய் அதெல்லாம் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க.
துறைமுகம், அதான் துறைமுகம் தான் நம்பர் ஒன். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. பொறுத்தளவு இன்ட்ரோல் வர நல்லா இருக்கும், ஒரு அடிக்காம ஒரு ஒன்று ஒன்று பத்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகுது நிறைய இடங்கள்ல. நிறைய இடங்கள்ல வந்து சிட்டிசன் படம் ஞாபகத்துக்கு வருது, இல்லை அகதியில் ஒரு 2000 பேர் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆமாம் ஆமாம், அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. பூலோவும் நல்லா இருக்கும் படம், சூப்பர் படம் இருக்கு, அருமையான படம் இருக்கு. அதை வச்சு பார்க்க ஹீரோ, ஆமாம் போலீஸாக வராங்க இவங்க லவ்வர், அவங்க அங்க சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களுக்கு. மொத்தத்தில் ஒரு கலர் ஸ்பீடாக வந்து இன்ட்ரோல் வரப்போகுது, இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் லாக் ஆகுது. கிளைமேக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல, நேரம் மழையிலாம் வந்து பாருங்க. மைனஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா அதான் ஒரு நாலஞ்சு படத்துல உள்ள கதை ஞாபகம் வருது. ப்ளஸ்ன்னு சொன்னால் ஜெயம் ரவி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அந்த சிட்டிசனில் அப்பா பையன் வருவாங்கள அந்த மாதிரி வருது, கேஎஃப்சியில் கேஜிஎஃப்ல அதே மாதிரி தான். எல்லா படத்திலோட கதையும் அதுதான் சொல்ல வர, அதுதான் என்ன சொல்ல தெரியல, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியாத காரணம், எல்லா படத்திலோட கதை ஞாபகத்துக்கு வருது, ஆனா போர் அடிக்காம இன்ட்ரோல் வரும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் லாக் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்க இருக்க ஸ்டார்ஸ் வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்க, அதனால தான் வந்து மைண்டு இருக்குது. மற்றபடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இதை தான் நிற்கும், அகிலன் தான் வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் பீரியடில் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதை பற்றி நீங்கள் இல்லை, அப்படி சினிமா ரசிகர் வந்து எல்லா படமும் பார்க்க தானே செய்கிறாங்க. நீங்கள் பண்ணுறது வந்து எல்லா படமும் டேரக்டரும் எல்லா படம் பார்க்க, ஹீரோ எல்லா படம் பார்க்க தான் செய்வாங்க, கிட்டான படங்கள் எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அப்போ அந்த கதை இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறோம். அப்போ எல்லா படத்திலும் உள்ள கதை ஞாபகத்துக்கு வரும்போது அப்போ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையானு அதுதான் சொல்லலாம். ஒரு வித்தியாசமான கதை இல்லை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படம் அஜித் சார் படம் ஞாபகம் வருது, அதை ஒரு அப்பா பையனுடைய சென்டிமெண்ட்டு, அது 200 அகதிகள் சாப்பிட்டு